வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இந்திய தூதுவருக்குமான சந்திப்பு தொடர்பில் தகவல்கள் வெளியீடு. வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வோர் குறித்து சரத் ரூபஸ்ரீ கருத்து தெரிவிப்பு. வெடுக்குநாரி மலை தொடர்பில் அனுர மனத்துங்க புதிய தகவல். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமை தொடர்பில் டயானா கமகி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். தற்போதைய அமைச்சரவை குறித்து டிவ் குணசேகர குற்றச்சாட்டு. இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு பெண்டகனால் எச்சரிக்கை. சதித்திட்டங்கள் தொடர்பான விசாரணை குறித்து பாலித ரங்கே பண்டார கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்திய தூதுவருக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. அண்மையில் இந்திய தூதுவர் கோபால் பாக்லேயுடனான சந்திப்பின் போது கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பை அதன் தலைவர் ரா சம்பந்தன் கோரியிருந்தார். இதற்கமைய எதிர்வரும் 9ஆம் தேதி சந்திப்பு நடைபெற உள்ளது. தற்போது வெளிநாட்டு கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக 3000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு கிடைப்பதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டால் நாயகம் ஜூவி சரத் ரூபஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்க கிரீன் கார்டு லொத்தருக்காக வெளிநாட்டு கடவுச் சீட்டுகளை பெற ஏராளமானோர் விண்ணப்பித்துள்ளனர். அத்துடன் இந்நாட்களில் ஒருநாள் சேவையின் ஊடாக கடவுச் சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 1800 விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. பொதுவான சேவையின் கீழ் கடவுச் சீட்டை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் 1000 விண்ணப்பங்களும் பெறப்படுகின்றன. இதன்படி குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்திற்கு சராசரியாக நாள் ஒன்றுக்கு சுமார் 2200 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நெடுங்கேணி வெடுக்குநாரி மலையில் அண்மை காலமாகவே இந்து கோவில் என்ற வகையில் பூசைகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் அங்கு பௌத்த விகாரிகளின் சிதைவுகளே காணப்பட்டதாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுர மனதுங்க தெரிவித்துள்ளார். அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். குறிப்பாக அண்மை காலமாகவே இந்து கோவில் என்ற வகையில் அங்கு பூசைகள் இடம்பெற்று வருவதாக எம்மால் அறிய முடிகிறது. இதற்கு முன்னர் பௌத்த விகாரிகளின் சிதைவுகள் அங்கு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுகள் மூலம் பௌத்த விகாரி இருந்திருப்பதற்கான எச்சங்களை நாம் காண்கின்றோம். அதே போல இந்து சமயத்திற்குரிய சில விடயங்களையும் அங்கு காண்கின்றோம். இலங்கையில் பௌத்த விகாரிகள் அமைய பெற்றுள்ள இடங்களில் இந்து கடவுளுக்கான பூசைகளும் இடம்பெற்று வருவதை அனைவரும் அறிவீர்கள். எனவே அவ்வாறு இன ஐக்கியத்தோடு இருக்கும் நடைமுறைகளையும் செயற்பாட்டையும் எதிர்காலத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்வோம். அந்த பிரதேசத்துக்குள் பிரவேசிப்பதனை தடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அடாத்தான கட்டிட நிர்மாணங்கள் அங்கு ஏற்படுத்தப்படுகின்றமை தடை செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம். அத்துடன் அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புராதன சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக தொல்பொருள் திணைக்களம் என்ற வகையில் அந்த பொறுப்பு எமக்கிருக்கின்றது. அதற்காகவே இந்த தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றனவே தவிர இனிவரும் காலங்களில் முழுமையான ஏற்பாடுகளும் சீர் செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையிலிருந்து விலக்கப்பட்டமைக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகே உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை இன்று தாக்கல் செய்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியினால் தனக்கு எதிராக எட்டப்பட்ட தீர்மானத்தை வலுவிழக்க செய்யுமாறு அவர் அந்த மனுவினூடாக கோரிக்கை முன்வைத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரான டயானா கமகே 20வது திருத்தச் சட்டம் நாடாளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இதனையடுத்து கட்சி உறுப்புரிமையில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேவை நீக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒழுக்காற்று குழு கூடி டயானா கமகேவை கட்சியில் இருந்து நீக்க முடிவு செய்திருந்தது. இந்நிலையில் தற்போது கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக டயானா கமகே உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அரச ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோரை அழிக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா மற்றும் தற்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோரை அழிக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர அண்மையில் தெரிவித்திருந்தார். சதிச்செயலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இருவருமே அன்றும் இன்றும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட தலைவர்களாக இருப்பதால் விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இவ்வாறான சதி இருப்பதாக பல வருடங்களுக்கு முன்னர் நாமல் குமார கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழர் பிரச்சனையில் இந்தியாவுடன் இணைந்து காய் நகர்த்துவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் ஒரு அங்கமாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் தலைமையிலான குழுவினரை வாஷிங்டனுக்கு அமெரிக்கா அழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் இந்த நகர்வு குறித்து தகவல் அறிந்த கொழும்பு அரசு பெரும் ராஜதந்திர சீற்றத்தில் இருப்பதாகவும் நாளிதழொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தற்போதைய நிலையில் சுமந்திரன் உள்ளிட்ட மூவர் அடங்கிய நிபுணர் குழு ஒன்று வெகு விரைவில் அமெரிக்கா செல்ல உள்ளது. இதன்போது அமெரிக்க இராஜாங்க அமைச்சுடன் இந்த குழுவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர். இந்த குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன் மற்றும் சட்ட நிபுணர் நிர்மலா சந்திரஹாசன் ஆகியோரை சம்பந்தம் நியமித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததும் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான திட்டங்கள், யோசனைகளை பரிந்துரை செய்வதற்காக 2006 நியமிக்கப்பட்ட அனைத்து தரப்பு நிபுணர் குழுவில் சுமந்திரன் தவிர்ந்த மத்திய இருவரும் இடம்பெற்றிருந்தனர். வாஷிங்டன் புதுடெல்லி அரசுகளின் மிக உயர்மட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானத்திற்கு அமையவே இந்த காய்நகர்த்தல் இடம்பெறுவதாக அறிந்த கொழும்பு அரசு பெரும் குழப்பத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயங்களை அறிந்த பின்னரே புலம்பெய தமிழ் அமைப்புகளுடன் பேச்சு, தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் கலந்துரையாடல் என்ற அறிவிப்புகளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ விடுத்துள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை சுதந்திரம் பெற்ற பின்னர் இந்த நாடு இதுவரை கண்டிராத மோசமான அமைச்சரவை தற்போதைய அமைச்சரவை என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் டிவ் குணசேகர குற்றம் சாட்டியுள்ளார். அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட பெரும்பாலான முடிவுகள் நடைமுறைக்கு மாறானவை மற்றும் குறுகிய நோக்குடையவை. அரிசி, தேங்காய், சீனி, உரம் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் தொடர்பிலான அழுத்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் துளியும் துப்பரவற்றவர்களாகவே இருந்தனர். ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற திட்டத்தை உருவாக்குவதற்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவராக கலகுட அத்தை ஞானசாரத்தேரர் செயற்படுவதும் அமைச்சரவையினால் மேற்கொள்ளப்பட்ட நகைப்புக்குரிய ஒரு நடவடிக்கையாகும். இந்நிலையில் பணத்தை அச்சிட்டே அரசாங்கத்தின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2000 பில்லியன் வரையில் பணம் அச்சிட்டு இருக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை உள்ளிட்ட சில நாடுகள் சீன குடியரசின் இராணுவ தளங்களாக மாறுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்புள்ளதாக பென்டகன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீன இராணுவம் மற்றும் பாதுகாப்பு அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகத்திற்கான பென்டகன் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் கூறப்பட்டுள்ளது. சீனா தமது இராணுவ பலத்தை பரந்த பிரதேசத்தில் பேணும் நோக்கில் இலங்கை உள்ளிட்ட 13 தமது இராணுவத்திற்கு வசதி வழங்கும் நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கு இடமுள்ளது. ஜிபூட்டியில் உள்ள அதன் தளத்திற்கு அப்பால் கடற்படை, விமானம், தரை, இணையம் மற்றும் விண்வெளி ஆற்றல் திட்டத்திற்கு ஆதரவளிக்க கூடுதல் இராணுவ வசதிகளை சீனா முன்னெடுத்துள்ளது. இதன்படி கம்போடியா, மியான்மர், தாய்லாந்து, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், இலங்கை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கென்யா, ஷீசெல்ஸ், தான்சானியா, அங்கோலா மற்றும் தஜிகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளை வசதிகளுக்காக இடங்களாக சீனா கருதியுள்ளது. இந்நிலையில் இலங்கை உள்ளிட்ட குறித்த நாடுகளை சீனா இராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவதற்கு இடமுள்ளது. இதன் மூலம் சீனா தமது இராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையை வலுப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினுடைய தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளை, சொந்தமான காணிகளை அரச படைகளுடைய தேவைக்காக சுவீகரிக்கின்ற நடவடிக்கைகள், ஆக்கிரமிக்கின்ற நடவடிக்கை, இப்பொழுது பல இடங்களில் ஆக்கிரமிப்பாயிருக்கிறவர், அதை அவர்கள் சட்டபூர்வமாக்குகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற தொடர்பிலே தான் நல்லாட்சி காலத்திலே சிலதை நாங்கள் எடுக்கவில்லை என்று சொன்னதை மறைமுகமாக செய்து வைத்துக்கொண்டு இறுதிக்கட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் செக்ஷன் 2 எடுத்து விட்டோம், 5 கல்லுத்தான் போடப்போகின்றோம் என்ற கதையெல்லாம் தேவையில்லை. இவர்களை நிச்சயமாக நிலாளவை திணைக்கலாம். இதிலே அவர்கள் எந்த விதமான காணி உரிமையாளர் வயது பெண் அவர்கள் இருக்கிறார்கள், வேறு சிலர் இங்கே ஊரிலே இல்லை. இந்த சூழ்நிலையிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ஆக்கிரமித்து அதை சட்டபூர்வமாக்குகின்ற சுயரிக்கின்ற நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் அரசியல் தரப்பில் எங்களுடைய எல்லோருடைய ஏகோபித்த எதிர்ப்பை நாங்கள் காட்டியிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த இதை அரசாங்கம் இந்த எதிர்ப்புகளையும் தாண்டி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு வருகிறது. இது நிச்சயமாக ஒரு மிக மோசமான நிலைமையைத்தான் உருவாக்குமே ஒழிய ஒரு சுமூகமான நிலைமையோ ஒரு நல்லெண்ணத்தையோ தேசிய ஒருமைப்பாட்டையோ உருவாக்காது என்பதை ஜனாதிபதியும் ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நன்றி.